இந்த தமிழ் சினிமாவின் வரலாறு இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள். இன்றைக்கு ஃபிலிம் என்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு வந்துவிட்டோம். வேறு 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 விதமான தொழில்நுட்பங்கள் வந்துவிடலாம். ஆனால் 1000 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் சினிமா வரலாற்றை புரட்டி பார்த்தால் அப்பொழுது கே பாலச்சந்தர் அவருடைய பங்கு இந்த சினிமா 1000 பேரை வரச் செய்திருக்கிறது, தூண்டியிருக்கிறது. சில பேர் தங்கியிருக்கிறார்கள், சில பேர் வரலாறு படைத்திருக்கிறார்கள். அந்த வரலாற்று நாயகன் திரு கேபி அவர்கள். கேபி அவர்களினுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் என்று தான் நான் சொல்லக்கூடிய என்னுடைய முதல் படம் கல்யாண அகதிகள் என்பது அவரால் இயக்கப்பட்ட அந்த படத்தில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக சமீபத்தில் மறைந்து போன என்னுடைய நண்பர் ஆசிரியர் அருண்மொழி அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். அவர் தான் என்னை திரு பாலச்சந்தர் அவர்களிடம் கொண்டு போனார். அப்பொழுது பாலச்சந்திரையா அவர்கள் இருமலர்கள் கனடாவில் பண்ணிட்டு இருந்தார். இருமலர்கள்னு இருக்கணும், அதுக்காக ஒரு டாக்டர் வேஷத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வழக்கமாக இருக்கின்ற ஒரு டாக்டர் ரோலை விட ஒரு வசனம் கூட அவ்வளோதான். நான் போய் நின்னேன் பாலச்சந்திர சார் கிட்ட. சரி உனக்கு சரியா யார் அப்படின்னு அருண்மொழி கேட்டார். இல்லை சார் எனக்கு தெரியும் சார் நல்லா. சரி அப்போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டார். சார் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன் சார். அப்படியா? ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்? எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில்? எனக்கு நடிப்பு சரியாக வரலங்கிறதுக்காக நான் 2 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஒன்று சேம்பரில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சு. அங்கே வந்து ரஜினிகாந்த் சார், சிரஞ்சீவி சார்லாம் இருந்துச்சு வந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாடு அரசு கல்லூரியில் வர பண்ணேன். நான் 2 பள்ளிகளில் படிச்சிருக்கேன் சார். அப்படியா? சரி வா நம்ம வேறு ஆளாக பார்த்துப்பியா, நீ போயிட்டு வா, நான் உனக்கு வந்து வேறு பாத்திரம் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் உடனே ஏன்னா உனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன ரொம்ப மரியாதையோடு என்ன சொல்லுவாங்க, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் நமக்கு, அது மாதிரி ஒரு பதில் தான் போல இருக்கு. அப்புறம் நானே நினச்சிக்கிட்டேன் இந்த டாக்டர் அளவுக்கு என்னுடைய உடம்பு இல்லையோ, ரொம்ப உள்ளியாக இருக்கணும் அப்படி தான் உண்மையாகவே நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு 6 மாதங்கள் கழித்து அதே அலுவலகத்தினை அழைத்து அந்த படத்தில் கல்யாண அகதிகள் படத்தில் எனக்கு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தார். அந்த படத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்னுடைய தொழிலில் ஒரு ஆழமான ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தது. இந்த 33 ஆண்டு காலத்தில் 500 படங்கள் இப்போதான் கடந்திருக்கின்றேன். ஒரு நாள் கூட சாட்சியாக இவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், ஒரு நாள் கூட நான் காலந்தாழ்ந்து வந்ததில்லை. இதெல்லாம் அவர்கள் தான் பேசுவார். ஒரு நாள் என்னால் படப்பிடிப்பு தடைபட்டதில்லை, ஷூட்டிங் கேன்சல் செய்யப்பட்டதில்லை. அதற்கு காரணம் பாலச்சந்திர ஐயா அவர்கள். ஒரு நாள் என்னுடைய ஷூட்டிங்கில் 3வது நாள் 4வது நாள் என்று நினைக்கின்றேன் கல்யாணகிரிகள் படத்தில். நான் அப்பொழுதெல்லாம் சென்னையில் எனக்கு வாசம் கிடையாது, செங்கல்பட்டில் இருந்து தான் வருவேன். செங்கல்பட்டுனா கூப்பிட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ராயப்பேட்டில் அவர் வந்து ஒரு நண்பருடைய விலாசம் மட்டும் கொடுத்திருந்தேன். அன்று நான் வர வேண்டிய அன்று அந்த நிகழ்வு நடந்த அன்று நான் செங்கல்பட்டிலிருந்து வருவதற்கு அந்த ட்ரெயின் 1 மணி நேரம் காலதாமதமானது. மாம்பழத்தில் இறங்கி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ சார் லேட் ஆகிடுமென்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்தேன். அப்போ என்னன்னு தெரியல, அப்போல்லாம் வந்து சென்னை வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ரங்கான் சீட் அப்படியே போயிட்டு பொன்னகர் பார்க் நடந்து போயிட்டா, ஜிஎன் செட்டு போயிட்டா, அப்படியே வந்து என்ன வரும் ஜெமினி பால வரும், அங்கேருந்து அப்படியே போயிட்டா தேவி பாரடைஸ், அப்புறம் அப்படியே திரும்பி வந்துடலாம். இன்னைக்கு தான் ஒரு இடத்த கதை ஏன்னு தெரியல, நம்ம சின்னதாகிட்டோமா இல்லை சென்னை பெருசாகிட்டாங்க. நான் ஓடி போய் நிற்கிறேன். ஆனால் பஸ் உண்மையாகவே பஸ்ஸில் போய் சேர்ந்தால் கூட
அந்த நேரத்துக்கு போய் சேர்ந்துக்க முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய் நிற்கிறேன். நேரத்தை தன்னை விட மிக அதிகமாக மதிக்கிறவர் திரு கே வி அவர்கள். நீங்க பல கோடி ரூபாய் கொடுங்க, பல ஒரு 1000 படம் கொடுங்க, நீங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த இதெல்லாம் கொடுங்க, தன்னுடைய ஒரு வினாடியை மதிக்காவிட்டால் அவருக்கு அப்படி பயங்கர கோபம் வரும். நான் போய் மூச்சு வாங்கினேன், என்ன தெரியும், நான் சொல்லிடுவாங்க நாளைக்கு ஃப்ரெஷ் ஆர்ட் உனக்கு தான் அப்படின்வாங்க. மற்ற கம்பெனி மாதிரி சார் நாளைக்கு ஃப்ரெஷ் ஆர்ட் சொல்லிட்டு 11 மணி பண்ண வேண்டியது 6 மணிக்கு அவரை சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஃப்ரெஷ் ஆர்ட் எனக்குன்னா எனக்கு தான் கவிதாலயால ஃப்ரெஷ் ஆர்ட் ஆகும். நான் போனேன் உன்னுடைய 1 மணி நேரம் லேட் நினைச்சியா? நீங்க எத்தனை பேர் இருக்கான் செட்ல? 27 பேர் இருக்கான். அன்னைக்கெல்லாம் ரஜினிகாந்த் படம்னாலே ஒரு செட்ல வந்து 35 பேர் தான் இருக்கும். இன்னைக்கு 300 பேருன்றதுதான் உங்களுக்கு சாதனமா போயிடுச்சு. 27 மணி நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணிருக்க. 27 மணி நேரத்துடைய செலவு என்ன தெரியுமா சினிமாவில் உனக்கு? டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் போ அப்படின்னாரு. எனக்கு அந்த இதுல என்ன அழுகுதான் வரும், நான் அழகிய அழுத்திக்கிட்டேன் நான் பண்ணேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்களுக்கு வந்து 5:55 ஒரு ட்ரெயின் இருக்கு, அதுக்கு முன்னால 4:55 ஒரு ட்ரெயின் இருக்கு. நான் 4:55 வந்துட்டு முன்னாலே 1 மணி நேரம் வந்துட்டு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு பெஞ்சில் அப்படியே சாஞ்சி படுத்துட்டு அதுக்கப்புறமா வருவேன். இந்த வழக்கத்தை இன்று வரை நான் கடைபிடிக்க ஒரே காரணம் அவன் கற்றுக் கொடுத்த அந்த கணக்கு தான். உன்னுடைய 1 மணி நேரம் வீண் என்பது உன் சம்பந்தப்பட்டதல்ல, மற்றவருடைய உன்னோடு வேலை செய்ய போகின்ற 40 மணி நேரம் சேர்த்து 40 மணி நேரம். அந்த ஒரு கணக்கு தான், அந்த ஒரு கணக்கு தான் என்ற என்னை இன்று வரை அதை கடைபிடிக்க செய்கிறேன். தமிழ் படமா பாருங்க, தமிழ் படம் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழ் படம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல், தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல தாங்குன மண்டல அடிங்க, பக்கத்துல இருக்கிற இந்த பெல்ல போட்டு அமுக்குங்க, புரியுதா? ஃபார் தி லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.